வணக்கம் பிக் பிக் பாஸுடைய நாலாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க முதல் ப்ரோமோல வந்து காலையில் எல்லாருமே இந்திச்சி வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா சிவானியை வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து ஹார்ட் இன் சிம்பில் வந்து என்ன ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அதை வந்து பச்சை குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து அதிகபட்சமாக வந்து சிவாணி தான் நிறைய பேர் குத்துறாங்க அதில் வந்து ஒரு சில பேர் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனம் சட்டி வந்து சிவானிக்கு வந்து மெச்சூரிட்டியே இல்லை அவங்க வந்து இன்மெச்சூராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இதனால தான் சிவானி வந்து பயங்கரமாக வந்து வந்து கடுப்பானாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை சுரேஷ் வந்து என்ன சொன்னாருன்னா நீ வந்து ஏன் வந்து இப்படி இருக்கிற ஏன் தனியாகவே இருக்கிற ஏன் ஒரு மாதியை மூஞ்சி வச்சுக்கிற அவன் மூஞ்ச பார்த்தாலே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பண்ணாங்க இதனால வந்து சிவானியோட ஃபேன்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக வந்து செம காண்டில் இருக்காங்க எப்படியாவது வந்து சனம் செட்டியும் சரி இந்த மொட்டையும் சரி இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ஆர்மியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நார்மலாக வந்து சிவானி ஃபேன்ஸை இல்லாதவங்களுக்கு கூட கோபம் வந்துச்சு இப்படி ஒரு இதில் வந்து ஒரு ஒரு பொண்ணை போய் வந்து இம் மெச்சூரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே இது வந்து பெர்சனாலிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறவரை ஏஜை பொறுத்து கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் அவங்க சில பேர் திடீர்னு எல்லாத்தையுமே இந்த மிங்கில் ஆயிருவாங்க சில பேர் வந்து அவங்க எப்படி இருக்காங்க நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாமே பார்த்து தான் இவங்களோட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா இவங்களோட மிங்கிள் ஆகலாமா இதெல்லாமே வந்து பார்த்து தான் வந்து அவங்களுடைய மிங்கிள் ஆவாங்க ஸோ அப்படி நிறைய பேர் வந்து அவங்களுடைய பெர்னாலிட்டி வந்து டிஃபரன்ஸா இருக்கும் ஸோ அதை புரிஞ்சுக்காம நீ வந்து இம்மெச்சுரா இருக்க உனக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னது பயங்கரமா வந்து எல்லாருமே காண்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த நாளம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த நாளபிரம என்ன நடக்கு அப்படின்னு இந்த நாலா சீசன்ல வந்து பிட்னஸ்காகவே ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் இவர் வந்து இந்தியால மட்டும் இல்லைங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நிறைய சாதனைகள் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோம்சேகர் இவர் வந்து ஒரு பாக்ஸிங் மாதிரி கிட்டத்தட்ட எம் எம் சொல்றாங்க அந்த மாதிரியான கலைகள் வந்து கத்து வச்சுக்கிறாரு கராத்தே பாக்ஸிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலை சோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து பிட்னஸ் ஆகிருக்கிறாங்க அதே மாதிரி மக்களும் எல்லாருமே தங்களோட பிட்னஸ் மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த வாட்டி வந்து பிக் பாஸ்ல வந்து ஒரு பிட்னஸையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எக்ஸசைஸ் ஜிம் பாடி எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க சோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த சோம் சோமசுந்தரம் சாரி சோம்சேகரும் வந்து பாலாஜி முருகதாசன் ரெண்டு பேரும் எக்ஸசைஸ் பண்ணும்போது சிவானி அங்கே வராங்க அப்போ வந்து சிவானி வந்து அந்த பாலாஜி முருகதாசன் சொல்றாங்க பாருங்கள் எனக்கு வந்து எத்தனை பேர் கூத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒன்றா ஃபோன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து பதினோரு பேர் வந்து சிவானிக்கு வந்து அந்த ஹார்டின் சிம்மில் வந்து குத்திருக்காங்க உடனே வந்து பாலாஜி முருகதா சொல்கிறாங்க இதெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் உங்களை மாதிரி இருங்க பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு அந்த சைடு பார்த்தீங்கன்னா சோம்சேகர் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க ஜாலியாக இருங்க உங்களுக்கு இந்த உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபேன் பேசஸ் இருக்காங்க நீங்கள் அதை மட்டும் பாருங்க ஜாலியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவானி வந்து சிரித்துறாங்க இது வந்து அப்படி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இது மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாலாஜி முருகதாசும் சோம்சேகரும் பாய்ஸ் டீம் வந்து சிவானிக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க அதை அப்படியே கட் பண்ணி அடுத்த கிளிப்புக்கு போறாங்க அந்த கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி சமிக்தா அதுக்கப்புறம் வந்து ஆரி எல்லாருமே வந்து சிவானி நாலு பேரும் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப இந்த விஷயமா பேசிட்டு இருக்கும்போது சிவானி சொல்றாங்க நான் என்ன மாதிரி தான் நடந்து நடந்துட்டு இருக்கேன் நான் என்னோட கேரக்டர் அதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நான் நடிக்கவே இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி ஆதி வந்து கேட்கிறாரு நீங்க வந்து டெய்லி நாலு மணி ஆனாலும் வீடியோ போடுவீங்கல்ல அந்த வீடியோ எதுக்காக போடுறீங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு சிவானி எந்த விதமான பதில் சொல்லல அப்படியே யோசிக்கிறாங்க அதோட அந்த ப்ரோமோவும் வந்து கட் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த வீடியோவே படிச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்ன பாய்ஸ் டீம் வந்து இப்போ சிவானிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுடைய சப்போர்ட்டும் ஷிவானிக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்